அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்களின் ஐந்து பேரும் கடமைகளில் ஒன்று ஹஜ் ஆகும். அதுல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, போய் காபாவை வலம் வரணும், ஆண்கள் வந்து முடியை இறக்கணும், அப்புறம் கல்லை தொட்டு கும்பிடணும், கல்லை தொட்டு ஐ மீன் கும்பிடணும், சாரி கும்பிடணும், கல்லை தொட்டு முத்தமிடலாம், அப்படிலாம் இருக்கு இல்லையா. மாற்று மதத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நாங்களும் தான் எங்க வழிபாட்டு தலத்தை வளம் வரோம், நாங்களும் தான் முடிய இருக்கிறோம் பழனி திருப்பதினி போய், நாங்களும் தான் என்ன செய்யறோம்னா கல்ல தொட்டு வணங்குறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா, நாங்க உள்நாட்டுல இது பண்றோம், நீங்க வெளிநாட்டுல போய் இது பண்றீங்க, இதுதானே வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொன்ன சொல்லுங்க. யாஸ்மின் ஆலந்தூர், அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுப்புகிற கேள்விகள்லாம் இதுல வேணாம், இதே அதுக்கு பதிலும் சொல்லியாச்சு. அவருக்கு பதில் சொல்வதற்கு கேட்டது சும்மா ஒன்று கேட்டார்ல, அவருக்கு இதற்கான பதில் இருக்கக்கூடிய இஸ்லாம் தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் மூணாவது பாகம், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்காகவே எழுதப்பட்டிருக்குது. அவருக்கு அந்த புத்தகம் வந்து ஃப்ரீயா தந்துருவோம். அதுல இந்த ஹஜ்ருல் அஸ்வது, காபா போறது, திசையை வணங்குறதுன்னு சொல்றது, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்றாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் மூன்றாம் பாகம். முதல் பாகம் அவர் கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சாமா? முதல் பாகம் ஒருத்தன் கேட்டாங்களே பெண்களை பத்தி, கொடுத்தாச்சு. மூணாம் பாகம் இப்ப அவங்களுக்கு தரப்ப எடுத்துருவோம், மூணாம் பாகம் இல்ல தருவோம். ஏன்னா இது மாதிரி கேள்வி பலர் கேட்டாங்க, வேற நல்ல பயனுள்ள கேட்கலாம். நெஹ்ரு நிசா மயிலா.